வணக்கம். இன்னைக்கு டாபிக் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே காமெண்ட் செக்ஷனில் ஒரு வியூவர் கேட்ட டாபிக், பை, ஃபார், ஃப்ரம், இதெல்லாம் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோமே, அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தார். ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி கிளாஸில் வெறும் பை மட்டும் பார்க்கலாம். பை எத்தனை இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம், ஓகே, பார்ப்போமா? பை ஆஸ் எ ப்ரெபசிஷன், ஓகே. The table is by the window. What does it mean? Table, window, பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல by meaning near or beside, பக்கத்தில்ன்ற அர்த்தம். It is a play by Shakespeare. ஸோ இது வந்து யாரால எதனாலன்னு சொல்கிறப்ப, the letter was written by me. Some houses were destroyed by fire. So, who creates it or what causes it? அந்த மாதிரி அர்த்தத்தில் வரப்பே நம்ம பை யூஸ் பண்ணுவோம். பாசிவ் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, யாரால எதனாலன்னு. ஸோ அந்த பை இது, ஓகே. Who or what causes it, right? Shall I pay by credit card? ஸோ இது வந்து ஒரு மெத்தட், அந்த மேனர், எப்படி நான் அதை பே பண்ணேன், கிரெடிட் கார்டில் பே பண்ணவா, அந்த மாதிரி ஒரு. ஹவு சம்திங் இஸ் டன், ப்ளீஸ் காண்டாக்ட் ஹிம் பை மெயில். எப்படி காண்டாக்ட் பண்ணால், மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கூரியரில் அனுப்புனேன், ஸோ ஐ சென்ட் த கிஃப்ட் பை கூரியர். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆர் மேனர் யூஸ் பண்ணுறப்ப, அந்த மீன் பண்ணுறப்ப நம்ம பை யூஸ் பண்ணுவோம், ஓகே. How? Anumati. We met by chance. He did it by mistake. So these are expressions. இங்கே எல்லாம் நம்ம the போடக்கூடாது. பைக்கும் சான்ஸ்க்கும் நடுவுலையோ, இல்லை பை மிஸ்டேக் நடுவுலையெல்லாம் the போடாமல் பை சான்ஸ், பை மிஸ்டேக் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். எப்படி இட் ஹேப்பன்ஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் வாட் அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம பை யூஸ் பண்ணுவோம். தென் ப்ளீஸ் பி ஹியர் பை 4 o'clock. இது வந்து ஒரு டைம் ரிலேட்டட். பை 4 o'clock-னா என்ன அர்த்தம், 4 மணி போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 4 மணிக்கு முன்னாலங்கிறது இதில் முக்கியமான பாயிண்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். வி வில் ஸ்டார்ட் பை 10 o'clock-னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் 10 o'clock் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுக்கு மேலே ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ பை டுமாரோ, ஐ வாண்ட் த ரிப்போர்ட் பை டுமாரோனா நாளைக்கு மேலே ஆயிடக்கூடாதுன்னு அர்த்தம். நாட் லேட்டர் தேன் த டைம் மென்ஷன்ட் ஆஃப்டர் பை, ஓகே. அதுக்கு முன்னாலே நீ இருக்கணும் இங்கே. ப்ளீஸ் பி ஹியர் பை 4 o'clock. ஷீ வாக்ட் பை மீ விதவுட் ஸ்பீக்கிங். ஸோ இந்த பை நாம் என்னை கடந்து, பாஸ்ட் சம்படி ஆர் சம்திங், என்னை தாண்டி போனா, என்னை கடந்து போனா என்கிட்ட பேசாம, அந்த அர்த்தம். ஷீ வாக்ட் பை மீ விதவுட் ஸ்பீக்கிங். நம்ம எழுதல பை ஹியர், நாட் லேட்டர் தேன் த டைம் மென்ஷன்ட், பை நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக்குள்ளேன்னு அர்த்தம், நெக்ஸ்ட் வீக்குள்ள எப்பனாலும், ஓகே. நம்பர் 7, தே டிராவல் பை நைட். நைட்ல டிராவல் பண்ணாங்க தான் அர்த்தம், டியூரிங், ஓகே. அவங்க பகல்ல தூங்கி நைட்டில் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க நைட் பகலில் தூங்கி நைட் முழுசும் வேலை பார்த்தான் அப்படின்னா, ஹீ ஸ்லெப்ட் பை டே அண்ட் ஒர்க்ஸ் பை நைட் டியூரிங் அந்த மீனிங், இந்த பீரியட் ஆஃப் டைம், ஓகே. ஐ மிஸ் த ஃப்ளைட் பை 10 minutes. இது வந்து ஒரு டிகிரி அமௌண்ட் மீன் பண்ணுறப்ப, 10 minutes-ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் இது பை. ப்ரைஸஸ் went up by 10%, 10% increase ஆச்சு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டிகிரி அமௌண்ட் மீன் பண்ணுறப்ப பை யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த டைம் பை யோர் வாட்ச்? நவ் லிசன் கேர்ஃபுல்லி, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். இது காமன் எரரில் அடிக்கடி வரும். வாட் இஸ் த டைம் பை யோர் வாட்ச்? நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணுற எரர் என்னென்னா, இன் யோர் வாட்ச்னு கேட்டுருவோம். உன்னோட வாட்சில் மணி என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இன் போட்டுருவோம். ஆனால் இன் போடக்கூடாது, பை தான் போடணும். இது என்னன்னா,
உன்னோட வாட்ச் படி. ஏன்னா டைம்ங்கிறது ஒரு விஷயம்தான், டைம்ங்கிறது ஒரே கான்செப்ட். ஆனால் இந்த கிளாக்ல ஒரு டைம், அந்த கிளாக்ல ஒரு டைம் காட்டுதே ஒழிய டைம் ஒன்று தான் இல்லையா. ஸோ அதனால இது பை தான் யூஸ் பண்ணணும், வேற வேற டைம் கிடையாது. டைம் இஸ் ஒன். ஓகே, ஸோ திஸ் ஒன் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் வாட்ஸ் த டைம் பை யுவர் வாட்ச். ஆன் த வாட்ச்னா அது வேற, அது சர்ஃபஸ்ல. ஆன் த கிளாக்னா அது வேற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன் த கிளாக் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா வேற கான்டெக்ட்ல இருந்துருக்கலாம். தேர் வாஸ் அ ஸ்பைடர் ஆன் த கிளாக், தட்ஸ் கரெக்ட். அது ஃபிசிக்கலாக சர்ஃபஸ் மேலே இருந்துச்சுன்னு அர்த்தம். மற்றபடி டைம் மீன் பண்ணுறப்ப டைம் பை த கிளாக், இட் இஸ் 4 o'clock, இட் இஸ் 4 by the clock, அந்த மாதிரி பை தான் வரும் கிளாக் வாட்ச் எல்லாம் சொல்கிறப்ப. தென் ஹி பிக்ட் த ராட் அப் பை த டெய்ல். எப்படி, இதுவும் மேனர் மாதிரி தான். பட் வாட் பார்ட் ஆஃப் த பாடி ஓ வாட் பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டு யூ டச், ஹவு டு யூ ஹேண்டில் இட். ஹி ட்ராக்ட் த சூட் கேஸ் பை த ஹேண்டில் இப்படி சொல்லலாம். டேக் த கப் ஓ டேக் த ஜக் பை த ஹேண்டில் சொல்லலாம். எப்படி எடுக்கிறது, எந்த பார்ட்டை டச் பண்ணி. ஸோ அந்த மீனிங் இது. ஐ எம் பேய்ட் பை தி ஹவர், இது வந்து மணிக்கணக்கில் நாட்கணக்கில் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. நம்ம ஒரு நம்ம கார் ரெண்ட்டுக்கு எடுக்கிறோன்னா மணிக்கணக்கில் எடுக்கலாம், நாள் கணக்கில் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் இதுதான் பை. ஆனால் இங்கே கட்டாயம் இந்த த வரணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே த இல்லாமல் இருந்தால் தப்பு. தே ரெண்டட் த கார் பை த டே. ஓகே, ஐ எம் பேய்ட் பை தி ஹவர். ஸோ என்ன பீரியட் ஓ குவான்டிட்டிக்கும் வரும் இது. இது வந்து லூஸில் கிடைக்காது, மீட்டரில் தான் கிடைக்கும். அப்படி நம்ம சொல்லணும்னா இட் இஸ் அவைலபிள் ஓன்லி பை த மீட்டர், வி செல் இட் ஓன்லி பை த மீட்டர். தென் ஓகே, தென் ஷீ இஸ் இம்ப்ரூவிங் டே பை டே. இது வந்து ஒரு ரேட், த ரேட் அட் விச் சம்திங் ஹேப்பன்ஸ் டே பை டே. The condition is getting worse by the minute. Ana ovvoru nimishamum mosam aagittirukku. So the rate, the hall is 20 feet by 15 feet. Idu measurement ku. Okay, idu nama adikade use panni paathirukkom la, length breadth idukalam solrappa nama oru area nama solrappa 20 feet by 15 feet solluvom. Multiply and divide kuda nama by use pannuvom, adhu inge ezhudala. Multiply by 2, divide by 4, இதெல்லாம் சொல்கிறோம்னா அதுக்கும் நம்ம பை யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஒன் ஆஃப் த யூசஸ். ஹீ இஸ் அ சைனீஸ் பை பர்த். இந்த பை என்னன்னா ஆரிஜின், எங்கேருந்து வராங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி. ஹீ இஸ் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன், ஷீ இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ வாட் பீப்புள் டூ, வேர் தே கம் ஃப்ரம், இந்த மாதிரி ஆரிஜின் ப்ரொஃபஷன் எல்லாம் சொல்கிறப்பே நம்ம பை யூஸ் பண்ணுறோம். The last one, I swear by God. கடவுள் மேல சத்தியமா, இது மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. So, swear by na, swear in the name of, கடவுள் பேர்ல, in the name of God. Okay? So, this by is profession, birth, இதுக்கு யூஸ் பண்ணுவோம். Okay? Right. Is that clear? So, ஒரு ஒரு ப்ரெப்பசிஷனுக்குமே நம்ம ஒரு ஒரு செஷன் பண்ண வேண்டியதுக்கும், ஏன்னா நிறைய யூசஸ் இருக்கு. வேறு வேறு கான்டெக்ட்ஸில், வேறு வேறு சுச்சுவேஷனில் வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். பை த வே அப்படி கூட சொல்லுவோம்ல, தட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன், அது ஒரு ஃப்ரேஸ். பை த வே நான் எப்போ சொல்லுவோம், டு இன்ட்ரடியூஸ் சம்திங் லெஸ் இம்பார்ட்டண்ட், இல்லை அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும் போதே, பை த வே வென் ஆர் வி மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் அப்படி கேட்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸ்பிரஷன் பை யூஸ் பண்ணி. பை அட்வர்பாகவும் யூஸ் பண்ணுவோம், அது ஜஸ்ட் ஒன் ஆர் டூ யூசஸ் அட்வர்பில். டே மை பாஸ்ட், ஹி ட்ரோவ் பை விதவுட் ஸ்டாப்பிங், நிற்காமல் ஊட்டிட்டு போயிட்டான்னா அது இங்கே அட்வர்ப். இங்கே அட்வர்ப், இங்கே ப்ரெபசிஷன். அது பார்த்தீங்களா, ஷி வாக் பை மீ விதவுட் ஸ்பீக்கிங், இங்கே பை மீ இருக்கிறதுனால இது ப்ரெபசிஷன், இங்கே அட்வர்ப். அப்புறம் கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறது, அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, புட்
buy. Now save, save money. Okay. So இந்த மாதிரியும் uses இருக்கு. ரொம்ப நம்ம அப்படி யூஸ் பண்றதுல இதெல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய யூசஸ். ஓகே, நவ் இஃப் யூ ஸ்டில் ஹேவ் காட் டவுட்ஸ் ஆஸ்க் மீ இன் தி காமெண்ட் செக்ஷன் அண்ட் இஃப் யூ லைக் தி வீடியோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.